ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் செல்வ வளம் தேவை. ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனால் மகா பெரியவா அருளிய இந்த மந்திரத்திற்கு, இந்த வழிபாட்டு முறைக்கு ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு. அந்த வகையில் மகா பெரியவா நமக்காக அருளிய ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் வீட்டில் மகா பெரியவா நிரந்தரமாக குடிகொண்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வார். அது என்ன மந்திரம், அதை எப்படி உச்சரிக்கணும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபமான பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப நல்லது. ஆண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். கார்த்தால எழுந்து குளிச்சிட்டு மகா பெரியவா திரு உருவ படத்துக்கு குங்கும பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு மனப்பலகையில் உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் போக்கணும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடிகொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். மகா பெரியவா அருளிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய மகா சித்தி மந்திரம் இதுதான். ஓம் காஞ்சி காமக்கோடி ஜெகத்குரு மகா பெரியவா மம சர்வாபிஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தத அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாஹிமாம் ஸ்ரீ ஜெகத்குரு துப்யம் நம. இந்த மந்திரத்தை மனசுருகி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் கூட போதும். ஒருவேளை தினமும் இந்த மந்திரத்தை சொல்ல நேரம் கிடைக்கவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். நேரம் இருந்தால் 18 தடவையோ இல்லை 27 தடவையோ இந்த மந்திரத்தை சொல்லிண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். மகா பெரியவா சொல்லியிருக்கிறார், எத்தனை நாள் சொல்லணும் எல்லாம் கேட்கக்கூடாது. பிரச்சனை தீரும் வரை உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லைங்கிற மனோபாவத்தோடு சொல்லிண்டே இருக்கணும். நிச்சயம் பெரியவா அனுகிரகத்தில் ஐஸ்வர்யங்கள் சேரும், வறுமை நீங்கும், கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு சொல்லி பலனடைவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.